السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين، أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: فذروا ظاهر الإثم وباطنه. وقال نبينا صلى الله عليه وسلم: كلكم خطاء وخير خطاء التواب. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. ولنيتم الله جل شانه تعالى ولنك ولذلك ما فيك சாந்தியும் சமாதானமும் அன்பும் கருணையும் அகிலத்தின் அன்படை நல்ல பெருமானார் சொல்லலாக அறிவிக்க செல்லும் அவர்களின் அவர்களை சற்றும் சிறாமல் பின்பற்றிய உடனிய சகாதாக்கள் தாவியங்கள் தமிழ தாவியங்கள் நாலாக்கள் சோதாக்கள் நல்லடிய அறிவில் குறிப்பாக அல்லாஹுடைய பேச்சையும் சொல்லலாவுடைய நிலைமுறையும் பேசுவதற்கும் கேட்பதற்கும் இங்கு கொடுமை இருக்கின்ற நம் அனைவரின் மீதும் அல்லாஹாலாவுடைய அன்பும் கருணையும் பாசமும் நேசமும் என்றென்றும் குன்றாமல் நின்று நிலவட்டமாக்குவதாகவே எல்லாமே வரப்பதாகவே நம்முடைய பாவங்கள் அனைத்தையும் நாம் தெரிந்தும் செய்யாமல் அறிந்தும் அறியாமல் வெளிப்படையாமல் மறைமுகமாகவும் செய்த பாவங்கள் அனைத்தையும் அல்லாஹாலும் கருள் புரிவானாக எல்லா வரப்பதாகவே நம்முடைய மலாலான ஆஜத்துகள் அனைத்தையும் பூர்த்தி செய்வானாக எந்த விஷயத்தை கேட்பதற்காக இங்கே குழுவி இருக்கின்றோமோ அந்த விஷயத்தை சரியாக உள்வாங்கி அதன்படி அமல் செய்யக்கூடிய ஒரு நல்ல பாக்கியத்தை எல்லா வரலாறு அனைவருக்கும் தெரிந்துவானாக பிரிவிகளாகவே நல்லதே அறிவிலை அல்லாத பொதுவாக ஒரு மனிதன் பாவம் செய்கின்ற பொழுது ஒரு மனிதன் அவன் பாவம் செய்கின்ற பொழுது அல்லாஹாலா அந்த மனிதன் ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பான். ஒரு தடவை பாவம் செய்து விட்டால் மீண்டும் அந்த பாவத்தை மீளாதவாறு மீண்டும் அந்த பாவத்தை செய்யாதவாறு பாவத்தை விட்டு விலகி வாழ வேண்டும், சௌபா செய்து தான் செய்த பாவத்தை விட்டும் திருந்த வேண்டும், அதே போட்டு திருந்தி வாழ வேண்டும் என்கின்ற ஒரு படிப்படியை அல்லாஹ்வுடைய பாவம் செய்து அந்த நபர் தன்னுடைய வாழ்க்கையை திருந்த வேண்டும் என்று சொன்னால் மீண்டும் அந்த பாவத்தை செய்யாம ஒரு பாவம் செஞ்சாரு தெரியாம அவர் சௌபா செஞ்சாரு சொன்னால் மீண்டும் அந்த பாவத்திற்கு மீறாதவாறு தன்னுடைய வாழ்க்கையை திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு வழிமுறையையும் புராண சமுதாய சொல்லாம் அவர்களும் பற்றி தருகிறார்கள். எந்த அளவுக்கு சொன்னா அல்லாஹாலா எந்த அளவுக்கு பாவத்தை பண்ணிக்கிறாங்கன்னா ஆதம்லா இஸ்லாம் அவங்க சொர்க்கத்துல தெரியாத அந்த பழத்தை சாப்பிட்டா பூமியில இறக்கப்பட்டாங்க. அப்ப அல்லாஹாலா அவங்க பாவம் மன்னிப்ப எப்படி கேட்டா எந்த வார்த்தையை சொல்லி கேட்டா நான் அவங்களுடைய பாவத்தை மன்னிப்பேன். ஆதம்லேசன் அவர்களை பார்த்து அல்லாஹாலா சொல்லுவான் மீன்களை மாத்தின் ஆதம்லேசன் அவங்களை பார்த்து அல்லாஹாலா சொல்லுவான் நீங்க எந்த வார்த்தையை சொல்லி என்கிட்ட பாவம் மன்னிப்பு கேட்டா நான் மன்னிப்பேன் என்கிற வார்த்தையும் அல்லாஹாலா ஆதம்லேசன் அவங்களுக்கு தந்து கொடுக்கிறான். இந்த அளவிற்கு அல்லாஹாலா மனிதன் செய்கின்ற பாவங்களை அது மன்னிக்கின்ற எந்த அளவில் எப்படி கேட்டால் மன்னிப்பான் என்கின்ற ஒரு வழிமுறையையும் அல்லாஹாலா குரானின் மூலமாகவும் ஹதீஸ்களின் மூலமாகவும் அல்லாஹ்வுடன் நமக்கு கற்று தந்திருக்கின்றார்கள். நாம் தெரிந்தும் தெரியாமலும் அறிந்தும் அறியாமலும் வெளிப்படையாகவும் மறைமுகமாகவும் எக்கச்சக்கமான பாவங்களை செய்து கொண்டிருக்கின்றோம். சில பாவங்களை தெரிஞ்சு பாவம் தெரிஞ்சு நாம செய்கிறோம். சில பாவங்களை சின்ன பாவம் தானே அப்படின்னு நினைச்சு சிறிய பாவங்களை நாம் செய்து தெரிவிக்கின்றோம். சில பாவம் பெரிய பாவம், அந்த பெரிய பாவம் நமக்கு தெரியும், பெரிய பாவம் என்று தெரிந்தும் அந்த பெரிய பாவத்தை நாம் ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். ஐந்து திருமங்கள் பாவங்களை ஒரு ஐந்து வகைகளாக பாவங்களை பிரிந்து வழிவகுத்து சதீஸ்வரின் மூலமாகவும் குரானின் மூலமாகவும் ஒரு ஐந்து வகையான பாவங்களை நமக்கு சொல்லித் தருவார்கள். அதுல ஃபர்ஸ்ட் நாம் விழிப்புணர்வு பெற வேண்டிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் கவனத்துடன் நடந்து கொள்ள வேண்டிய பாவம் என்னன்னு கேட்டா ரொம்ப கவனிக்க வேண்டிய பாவம் உள்ளத்தால் ஏற்படுகிற பாவம். நம்முடைய உள்ளங்களின் மூலமாக மனிதர்களுடைய அந்த கல்வியிலிருந்து உள்ளத்திலிருந்து உதிக்கின்ற பாவத்தில் இன்று நாம் பொழுதுபோக்காக இருந்து கொண்டிருக்கின்றோம்.
ரொம்ப கவனத்துடன் கவனிக்க வேண்டிய ஒரு பாவம் உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாவம். பாவத்துல ஒரு அஞ்சு வகை சொல்லுவாங்க, அந்த அஞ்சு வகையில ஃபர்ஸ்ட் வகை எதுன்னு கேட்டா உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாவம். பொறாமை, பெருமை, இந்த விஷயங்கள்லாம் உள்ளத்துல ஏற்படுற பாவம். இதுல வெளிப்படைய பாவம் செஞ்சுட்டோம் அப்படின்னு வெளிப்படையா செய்யல வராது, உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பாவம். இந்த பாவங்கள் உள்ளத்திலிருந்து வெளிப்படாது, வெளிப்படையாக தெரியாது, ஆனாலும் மிகவும் ஆபத்தானது இந்த உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாவம். இதை சரி செய்யணும் நம்ம. இதை சரி செய்யாமல் நின்றுட்டோம், ஒரு சின்ன உள்ளத்துல ஏற்படுறதுதானே, நாம சரி செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் அதனுடைய பாதிப்பு பெரிய அளவில் இருக்கும். சின்ன பொறாமை ஆரம்பிச்சுட்டு கொலை வரைக்கும் இன்று நடைபெறுகிறார். எத்தனையோ கொலைகளுக்கு முக்கிய காரணம் இந்த பொறாமை பெருமை என்ற காரணத்தினால்தான். சொல்லுந்தாயி சொல்லலாம் என்ன பாடம் இங்க ஏதோ வெளிப்படையில செஞ்சாலும் உடல் உறுப்புகளால் செய்வது, கொடுக்கல் வாங்கல செய்வது, அதேபோல் பிற மனிதர்களுக்கு செய்ய வேண்டியதுதான் பாவம் என்று நினைச்சு நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இங்க உலகத்துல எண்ணக்கூடிய எண்ணங்கள் கூட ஒரு சில நேரம் பாவங்களா வந்து அமையும் என்றதாக வசதாயி செல்லாக வழங்கி வசலம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். செஞ்சாதான பாவம், கொடுத்தல் தாங்கள் செஞ்சால் உடல் உறுப்புகளின் மூலமாக செய்கின்றது, அல்லது பிற நபர்களுக்கு நான் செஞ்சாதான பாவம் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். பொறாமை என்பது வெளிப்படையான பாவம் அல்ல, வெளிப்படையான கண்களுக்கு தெரியாது, அது வெளிப்படையாக நான் செய்கிறோம் என்பது தெரியாது, ஆனால் அது பாக்கியமணி உள்ளத்தால் ஏற்படுத்தக்கூடிய உள்ளத்தில் ஏற்படக்கூடிய பாவம். இது உள்ளத்திலே சரி செஞ்சிட்டோம்னு சொன்னா அதனுடைய பாதிப்புகள் ஏற்படாமல் பாதுகாக்கும். அதை விட்டுவிட்டு உள்ளத்துல ஏற்படுற பொறாமலான பெருமைதான் என்றா நாம் விட்டுவிட்டோம் என்று சொன்னால் அதன் மூலம் ஏற்படுத்துகின்ற அது ஏற்படுத்துகின்ற தாக்கம், அதன் மூலம் ஏற்படுத்துகின்ற பாதிப்பு மிகப்பெரிய பாதிப்பாக இருக்கும். எந்த அளவுக்கு சொன்னா ரசுலாஹி சல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லுவாங்க, நீங்க பொறாம பண்றீங்க, பெருமை அடிக்கிறீங்க, அந்த பெருமை உள்ளுக்குள் தான் இருக்கிறது, உள்ளத்தில் தான் இருந்து இருப்பதாக நீத்துக் கொண்டிருக்கின்றீர்கள். அந்த பொறாமையை பற்றி சொல்லுகிற ரசுலுல்லாஹி அவர்கள் ஒரு விஷயத்தை சொல்லித் தருவார்கள். இன்னல் ஹசதா எதற்கொள்ள ஹசனாட்ட பமாத்தோ அல் ஹத. ஒரு மனுஷனை பார்த்து அவர் செய்யக்கூடிய விஷயம், அவர் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பொருளை அந்த பொருளாதார விஷயத்துல அவர் வாழக்கூடிய வாழ்க்கையில நம் சகோதரர்களாக இருக்கப்படுது, அண்டை வீட்டுக்காரர்களாக இருக்கப்படுது, சக முஸ்லீமா இருக்கட்டும், ஒரு விஷயத்தில் முன்னேறி செல்கிறார் என்று சொன்னால் அந்த நபரை பார்த்து கொள்ளக்கூடிய பொறாமை, அந்த நபரின் மீது நாம் கொள்ளக்கூடிய அந்த பொறாமை சொல்லுந்தா சொல்லுந்தா வடிவசியம் அவர்கள் சொல்லி தருவார்கள். அந்த பொறாமை உங்களுடைய உள்ளத்தில் தான் இருக்கிறது, ஆனா உள்ளத்துல இருந்துகிட்டே உங்களுடைய நன்மையை எல்லாம் சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு ரசுலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க, நீங்களோட உள்ளத்தால் செய்யக்கூடிய பாவ பொறாமை வெளிப்படையாக தெரியாது, ஆனால் உங்களுடைய நன்மை முழுவதையும் சாப்பிட்டு வருவதாக ரசுலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி தருவாங்க. நம்முடைய நன்மைகள் எல்லாமே உள்ளத்திலே சாப்பிட்டு நாம் கொள்ளக்கூடிய பொறாமை, உள்ளத்தால் நாம் கொள்ளக்கூடிய பொறாமை, பிற முஸ்லிமின் மீது சகோதரர் மீது அண்டை வீட்டார்கள் நாம் கொள்ளக்கூடிய பொறாமை, நாம் எவ்வளவு நன்மைகளை சேகரித்துக் கொண்டு வந்தாலும் நாம் பிற மனிதர் மீது பொறாமை கொள்கின்ற அந்த சமயத்தில் நாம் சேகரித்து வைத்த நன்மை விளைகின்ற பொறாமை சாப்பிட்டு விடும் என்பதாக சுருந்தாஜி சொல்லுவதாக அலைவசம் அவர்கள் சொல்லித் தருவார். சுருந்தா அதிகமாக திருவாங்க அல்லாஹ் வந்து தகீர் கல்வி யாருந்தா என்னுடைய உள்ளத்தை பரிசுத்தப்படுத்தும். வெளிப்படையா நாம பாவம் செய்யாவிட்டாலும், வெளிப்படையாக நம்முடைய பாவங்கள் வெளிப்படாவிட்டாலும், உள்ளத்தால் ஏற்படுத்துகிற பாவம், உள்ளத்தில் ஏற்படுத்துகிற பொறாமை பெருமை, இது நாம் செய்கின்ற நன்மைகள் அனைத்தையும் சாப்பிட்டுவிடும். அதனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக கேட்டுக்கொண்டு சொன்ன துவா அல்லாஹ் வந்து தகீர் கல்வி யாருந்தா என்னுடைய உள்ளத்தை வசதி பரிசுத்தப்படுத்தணும். வெளிப்படையா அமல்கள் அதிகமா செய்கிறோம், வெளிப்படையா நோன்பு வைக்கிறோம், ஜகாத்து கொடுக்கிறோம், விழுந்து விழுந்து தொழுகிறோம், அதையெல்லாம் வேறு, இருந்தாலும் இதையெல்லாம் செய்துவிட்டு உள்ளது சுத்தமில்லாத அந்த நேரத்தில் உள்ளத்தில் போன்ற பொறாமை பெருமை கொண்ட பாவங்கள் உள்ளத்தின் மூலமாக நடைபெற்றால் நம்ம எவ்வளவு அமல் செஞ்சாலும் அதை உள்ள இருந்துகிட்டே நம்முடைய அமல்களை எல்லாம் சாப்பிடும். அவர்கள் சொன்னி அதனாலதான் அதிகமா அதுவாக கேட்கணும். உள்ளத்திற்கு நடைபெறக்கூடிய பாவனை கவனக்குறைவா இருக்கிறோம்.
ஏற்படக்கூடிய பாவத்தால் பாவத்தில் நாம் கொஞ்சம் கவனம் குறைவாக இருக்கிறோம். நாம் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாத்தையும் சாப்பிட்டு பாவம் சொல்லித்தருவார்கள். உள்ளத்தால் ஏற்படுகின்ற அந்த பாவத்தில் முதல் முதலாக ஆரம்ப கட்டத்திலேயே அதற்கு நான் தீர்வை நீங்கள் பார்க்கவில்லை இல்லையென்றால் அது ஏற்படுத்தக்கூடிய பாவமும் கட்டும் அளவில் இருக்கின்றதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள். ரசூலுல்லாஹ் ஒரு தடவை சமாதிகளோட பார்த்து பேசுகின்ற அந்த சமயத்துல எத்தறிவாளர் ஒரு தெருவு கை நம்பி இந்த தெருவில் ஒரு மனுஷர் வருவாரு. அந்த மனுஷன் சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சஹாபாக்கள் உட்கார்ந்துருக்கிறாங்க, ஒரு தெரு தெருவு கைக்காட்டி இந்த தெருவில் ஃபர்ஸ்ட் ஒருத்தர் வருவார் பாருங்க, அந்த மனிதர் சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தெருவு கை காமிச்சிருவாங்க. உடனே சஹாபிகள்லாம் பார்ப்பாங்க, சாதனை இல்லாத பாருங்க வருவாங்க. வந்து சாதாரணமாக வந்து பள்ளியாசத்தில் ஒரு சிச்சு ஒரு ரெண்டரை காட்சி வந்துட்டு சகையில கூட உட்காரம் திருப்பி போயிடுவாங்க. ரெண்டாவது நாள் சகாரியில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கும்போது ரசூலுல்லாஹ் இதே வார்த்தையை சொல்றாங்க, இந்த மாதிரி இந்த தெருவழியே ஒரு ஆள் வருவாங்க பாருங்க, அவங்க தான் சொர்க்கவாசி அப்படி சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகள் சொல்றாங்க. பாக்குறாங்க சஹாபிகள் முதல் நாள் யார சொன்னாங்க அதே சாதுரடிகள் ஆகுதாங்க வர்றாங்க. வந்து அந்த வாட்டுக்கு ஓரமாக ஒழிச்சுக்கிட்டு தொழுத்து திருப்பி கிளம்பி போயிருக்காங்க. சஹாபிகளுக்கு ஆச்சரியம், வந்தாரு தொழுதாரு போயிட்டாரு, ஒரு சிறப்பாக அமல் செய்யல, ஆனா ரசூலுல்லாஹ் என்ன செய்யறாங்க அவரை பார்த்து சொர்க்கவாசி சொர்க்கவாசி சொல்றாங்க. இது சஹாபிகளுக்கு ஆச்சரியம். மூணாவது நாள் ரசூலுல்லாஹ் அதே மாதிரி சொல்றாங்க, திருவகை அம்சிக்க பாருங்க திருவழியே ஒரு ஆள் வருவாங்க அவங்க சொர்க்கவாசி அப்படின்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி பாக்குறாங்க. சாதனை இல்லாத மூணாவது நாள் வர்றாங்க. மூன்று நாட்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபி சொர்க்கவாசி 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 என்று சுபசோகம் சொல்கிறார்கள். உடனே அப்துல்லாஹி அப்துல் ஆஸ் அப்படி சொர்க்கவாசியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நாவால் இவர் சொர்க்கவாசி என்று சொல்வதற்கு அப்படி என்ன அமல் செய்கிறார், அப்படி சிறப்பாக பிரத்யேகமாக என்ன அமல் செய்கிறார் என்று பார்க்க வேண்டியதற்காகவே அப்துல்லாஹி அம்ருன் ஆஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய சஹாபி நேரம் போய் அவங்க வீட்டில் விருந்தாளியா செத்து தங்கிடுறாங்க. போய் தங்கி முன்னாள் பாக்குறாங்க, சாதாரணமாக தான் இருக்கிறாங்க அந்த சஹாபி, எந்த ஒரு பிரத்யேகமான அமலை செய்யல. கடைசியில் மூணு நாள் கழிச்சு அந்த அப்துல்லாஹி அம்ருன் ஆஸ் சொல்லக்கூடிய அந்த சஹாபி அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரி தடவை நீங்க மாதிரி தெருவில் வந்தீங்க, அந்த பொழுதுலாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களை மாதிரி சொர்க்கவாசி சொர்க்கவாசி மூணு தடவை சொல்லிட்டாங்களே அப்படி என்ன அமல் செய்யறீங்க அப்படி பார்க்கறதுக்காக வேண்டி நான் உங்க வீட்டு விருந்தாளியா வந்துட்டாங்க. ஆனா பார்த்தா பட்ட அப்படியே வந்து ஸ்பெஷலா சிறப்பான அமல் எதுவும் செய்யலையே அப்படின்னு சொல்லி அந்த சஹாபி சாதுரணி இல்லாவிட்டாலும் கேட்ட உடனே சாதுரணி இல்லாவிட்டாலும் சொல்றாங்க, ஆமா ஒன்றும் பிரத்யேகமான அமல்கள் எதுவும் செய்யவில்லை, ஆனால் பல சுகு அல ஆகதி என்னுடைய உள்ளத்தில் சில நபர்களின் மீது பிறருடைய முன்னேற்றத்தின் என்னுடைய உள்ளத்தில் கண்டு அளவு கூட பராமரி இருக்காது என்று அந்த சஹாபி சொன்னார்கள் என்று சொன்னால், சொர்க்கத்திற்கு செல்வதற்கு சொர்க்கத்தை கொண்டு சுபசோபனம் சொல்வதற்கு உள்ளத்தில் நாம் கொள்ளக்கூடிய பொறாமை இரண்டு மீது நாம் இருக்கக்கூடிய பொறாமை எந்த அளவிற்கு ஒரு மனிதனை சொர்க்கத்தில் கொண்டு போய் நிப்பாட்டுகிறது என்பதை நாம் சொல்லி பார்க்கவே பொறாமப்படல. அதுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி பார்த்து சொர்க்கவாசி என்று சொன்னார்கள். பிறருடைய முன்னேற்றத்தை பிறருடைய வாழ்க்கை முறையை பார்த்து பொறாமை கொள்ளாமல் இருந்தால் கண்டிப்பாக கண்டிப்பாக ஒரு மனிதன் சொர்க்கத்திற்கு செல்வதற்கு காரணமாக இருக்கும். பொறாமை என்கிற உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாவத்தை நாம் சரி செய்ய வேண்டும். ஃபர்ஸ்ட் எண்ணம் மனசுல ஒரு எண்ணமா மாறும், அந்த எண்ணம் அப்படியே சொல்லா மாறும், அந்த சொல் அப்படியே செயலாக மாறும், செயல் வாழ்க்கையாக மாறும், வாழ்க்கை வழக்கமாக மாறும், வழக்கம் அப்படியே வழக்கமாக மாறிவிடும். சின்ன பொறாமை எந்த அளவிற்கு கொண்டு வந்து பாட்டுகிறது. யூனுஸ் நபி பிற நபர்களை பார்த்து எந்த அளவிற்கு நம்முடைய எண்ணத்தை பிற நபர்களுக்கு மீது நல்ல எண்ணம் வைக்க வேண்டும். யூனுஸ் நபி எவ்வளவோ மக்கள் அழைச்சி அழைச்சி பார்த்தாங்க, தாவா பண்ணி ஈடுபட்டு பார்த்தாங்க, யாரும் இஸ்லாத்துக்குள்ள வரல. கடைசியில யூனுஸ் நபி என்ன செஞ்சாங்க, நல்லா இந்த துவா செஞ்சாங்க, யாரா இந்த ஊரை நீ அழிச்சுது அப்படின்னு சொல்லி யூனுஸ் அலைஹி ஸலாத்து வஸலாம் அவங்க துவா செஞ்சுட்டு ஊரை விட்டு வெளியே கிளம்பிடுறாங்க. யாரா இவங்க சரிபட்டு வரமாட்டாங்க, யாரா எவ்வளவோ தாவா பண்ணி எவ்வளவோ தாவத்துல எவ்வளவு அழைப்பு கொடுத்து இவங்க சரிபட்டு வரமாட்டாங்க, அதனால இவங்களை நீ அழிச்சுது யா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு யூனுஸ் நபி சொல்லிட்டு ஊரை விட்டு கிளம்பி போயிடுறாங்க. அல்லாஹ்வுத்தாலா அந்த மக்களுக்கு தௌபாவை கொடுத்து அந்த மக்கள் இஸ்லாத்துல நுழைவிட்டாங்க. நபி வெளியே போயிட்டாங்க, ஊரை விட்டு வெளியே கிளம்பி போயிட்டாங்க. அந்த
ஈமானை கொடுக்கிறார். ஈமானை கொடுத்துட்டு அல்லாஹு தஆலா யூனுஸ் நபியை கேட்டானா, நீ கேட்டானா, அப்ப அந்த குகிரி உன்னாஸ் மக்களாக இஸ்லாத்துக்குள்ள வரலா, ஈமான்குள்ள வரலன்னு இவ்வளவு வெறுப்பு வெறுப்பீங்களா நீங்க அவங்களா என்பதாக யூனுஸ் நபியை பார்த்து அல்லாஹு தஆலா கேட்கிறான். பிற நபர்கள் மீது நாம் கொள்ள வேண்டிய நல்ல எண்ணம், பிற நபர்களை மீது கொள்ள வேண்டிய, பிற நபர்களை பற்றி நாம் என்ன கூடிய அந்த கெட்ட எண்ணம் கண்டிக்கத்தக்கது என்பதாக அல் குர்ஆன் சொல்லி தருகிறது. நூஹு நபி கப்பல் செஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அந்த வழியை கடந்து போற மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, தண்ணி இல்லாத நிலத்துல இவர் என்ன கப்பல் செஞ்சிருக்காரு, இவர் கப்பலை செஞ்சு தரையில ஓட்ட போறாரா என்பதாக நூஹு நபியினுடைய கப்பலை பார்த்து பரிகாசம் செய்தார்கள். எண்ணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். சர்வ சாதாரணமா அவரை பத்தின எண்ணங்கள், அவரை பத்தின பேச்சுகள் நாம சர்வ சாதாரணமா பேசிக்கிட்டு இருக்கிறோம். அழைக்கும் அன்புசுக்கும் அல்லாஹ் தஆலா சொல்வார், நீங்க என்ன பாவம் செஞ்சீங்களோ உங்களுடைய அமல்களை பற்றி உங்கள்கிட்ட விசாரிப்போமே தவிர நீங்க என்ன செஞ்சு கொண்டு மற்றவர்களை கூப்பிட்டு வச்சு விசாரிக்க மாட்டோம். அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய விஷயம், நீங்க என்ன அமல் செஞ்சீங்க, உங்களுடைய அமல் உங்களுடைய கூலி. அவன் அப்படி செஞ்சா இது எப்படி செஞ்சா, அவர் அப்படி செஞ்சார் எப்படி செய்வா, எண்ணங்கள் கூட கூடாது என்கிறாரா குர்ஆன் சொல்லி தருகிறது. சர்வ சாதாரண எண்ணத்தையும் தாண்டி அதை பேச்சு நடைமுறையாக நாம் மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். உஸ்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தன்னுடைய மகனோட ஒட்டகத்துல போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒட்டகத்துல யாரும் ஏறாம ரெண்டு பேரும் நடந்து போறாங்க, ஒட்டகத்தை கூட்டிட்டு போய்கிட்டு இருக்கிறாங்க. அப்ப அந்த வழியா கடந்து போற மக்கள் சொன்னாங்களா, இங்க என்ன ஒட்டகத்தை பயணிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க, ஒட்டகத்தை வாங்கிட்டு ரெண்டு பேரும் நடந்து போறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வழியா கடந்து போறாங்க. லுக்மான் நபியும் அவங்க மகனையும் பார்த்து சொல்றாங்க, லுக்மான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்க மகன் ரெண்டு பேரும் போறாங்க, ஒட்டகத்தை கூட்டிட்டு போறாங்க. போற வழியில பாக்குற மக்கள் என்ன சொல்றாங்க, என்ன இது ஒட்டகத்தை ஒட்டகத்து மேல ஏறி போவாங்க, ஒட்டகத்தை நடத்தி கூட்டிட்டு போயிட்டு இருக்கிறாங்க ரெண்டு பேரும் அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் பேசுறாங்க. சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனவொடனே மகன் அத்தாவும் சேர்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க, நான் கொஞ்ச நேரம் ஒட்டகத்துல ஏறி வருவேன், அதுக்கப்புறம் நீங்க கொஞ்ச நேரம் ஒட்டகத்துல ஏறி வாங்க, இந்த மாதிரி மாத்தி மாத்தி பயணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மகன் ஃபர்ஸ்ட் ஏறி வர்றாரு ஒட்டகத்துல. மகன் மேல வர்றாங்க, அத்தா கீழே நடந்து வந்துகிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச தூரம் போனவொடனே மக்கள் சொல்றாங்க, என்ன தேவரு அத்தாவை நடத்தி கூட்டிட்டு போயிட்டு மகன் ஒட்டகத்துக்கு மேலே ஏறி வர்றாருன்னு சொன்ன உடனே அதுக்கு மாத்திக்கிறாங்க, அத்தா ஒட்டகத்துக்கு மேலே ஏறி மகன் கீழே வந்து இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போன மக்கள் பார்த்து சொல்றாங்க, என்னது ஒரு சின்ன பையனை நடத்தி கூட்டிட்டு போயிட்டு அத்தா ஒட்டகத்துக்கு மேலே ஏறி வர்றாருன்றதாக மக்கள் என்ன சொன்னாலும் பேசுவதற்கு தயாராக கொண்டிருக்கிறார்கள். என்ன செய்தாலும் என்ன சொன்னாலும் அதை முறை செல்வதற்கு ஒரு கூட்டம் தயாராகி கொண்டிருக்கிறது. பிற நபர்களின் மீது கொள்ள வேண்டிய எண்ணத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த அளவுக்கு பிற நபர்கள் மீது எண்ணம், அவங்கள பற்றி எப்படி நினைக்கிறோம் என்ற எண்ணத்தை நாம் சர்வசாதாரணமாக நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு சஹாபி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரசூலுல்லாஹ் எப்படி பிற நபர்களை மீது நல்லெண்ணம் வச்சாங்க, எப்படி பிற நபர்களை நல்லவர்களாக எண்ணினார்கள் என்பதற்கு உதாரணமாக ஒரு சம்பவம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு சஹாபி, யார் ரசூலுல்லாஹ் இன்னி ஜனைதோ, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து சொல்றாங்க, ரசூலுல்லாஹ் இந்த பக்கம் திரும்புறாங்க, இந்த பக்கம் வந்து நிற்கிறார், யார் ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், இந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க, இந்த பக்கம் வந்து சொல்கிறார், யார் ரசூலுல்லாஹ் நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், மூணு தடவை சுத்தி சுத்தி வந்து விபச்சாரம் செஞ்சுட்டேன் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு அந்த நபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட வந்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் மூணு தடவை புறக்கணிச்சு பார்க்கறாங்க, காரணம் அவரை பற்றி நான் அந்த எண்ணம் போயிடும், அவருக்கு ஒரு கெட்டவர், அவர் குற்றம் செய்தவர், அவர் குற்றவாளி அப்படின்ற ஒரு எண்ணம் உள்ளத்தில் வந்து விடுவதற்காக வேண்டிய ரசூலுல்லாஹ் மூணு தடவை புறக்கணிச்சு பார்க்கறாங்க. மூணு தடவை அவர் சொல்ற கேட்கறாங்க, அதுக்கப்புறம் வந்து சொல்றாரு, இனி சனைக்கு யார சொல்லலா நான் விபசாரம் செஞ்சுட்டேன், அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இன்னி எது தெரியாம ஒரு பொண்ணை தொட்டிருப்பீங்க அப்படி சொல்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, இல்ல யார சொல்லடா இனி சனைக்கு, அந்த நபர் சொல்றாரு, யார சொல்ல நான் விபசாரம் செஞ்சுட்டேன், இல்ல அல்ல அல்லாஹ் கம்பல்ல, இல்ல தெரியாம ஏதாச்சும் ஒரு பொண்ணு முத்தம் விட்டுருப்பீங்க, முத்தம் கொடுத்திருப்பீர்கள், உடனே ரசூலுல்லாஹ் புறக்கணிச்சு புறக்கணிச்சு பாக்குறாங்க. அவரை பற்றி உண்டான எண்ணம் அவர் குற்றவாளி என்ற உள்ளத்துல வந்துடும் அப்படின்னு வேண்டி ரசூலுல்லாஹ் எத்தனையோ தடவை அவாய்ட் பண்ணி பாக்குறாங்க, எத்தனையோ தடவை புறக்கணிச்சு பாக்குறாங்க. கடைசியில் அபிஜி சுனோன்
ரசூலுல்லா கேக்குறவங்களுக்கு வைத்தியமா இப்படி வந்து சொல்றீங்களே, இல்லையா சொல்ல இன்னி சமைத்து நான் விபச்சாரம் செஞ்சது யாரும் சொல்லல, அதுக்குண்டான தண்டனை கொடுங்க. அது வீசு குரான் இவர் ஏதோ போதையில வளர்த்தாரு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சஹாபிகளை பார்த்து சொல்றான். அண்ணே அவர் இல்லை யாரும் சொல்லலா, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன்னு சொன்னோம் விபரமாக சொன்ன உடன் அந்த நபர் கல்ல எரிய பண்ணுகிறார். நடுவில் நிப்பாட்டி சஹாபிகள் அனைவரும் அந்த நபரை பார்த்து கல்ல எரிகிறார்கள். கல்ல எரிகிற அந்த சமயத்துல ஒரு அந்த நபருடைய ரத்தம் ஆழ்ந்து வழிகள் இல்லாத நம்முடைய முகத்துல உருப்படுது. அந்த கல் எறியும் பொழுது அந்த நபரினுடைய ரத்தம் தண்டனை கொடுக்கப்படுகிறது. அந்த நபரினுடைய ரத்தம் என்ன பண்ணுதான், வழி இல்லாமல் மூச்சில் வந்து பட்ட உடனே காலிதழி இல்லாமல் சி அப்படின்னு சொல்லி மூச்சி திருப்புறாங்க. சொல்லுதான் சொல்றாங்க, நீங்க விபச்சாரை விபச்சாரம் செய்திருந்தார் சாதாரணமாக நினைக்கின்றீர்கள். அவருடைய தௌபாவை அவருடைய பாவ மன்னிப்பை மதினா முழுக்க பங்கு வைத்தாலும் அனைத்து நபருடைய பாவமும் மன்னிக்கப்படுவீர்களா? ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அடையி வசனம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இஸ்லாமிய மார்க்கம் குற்றத்தை வெறுத்தது. ஒரு மனிதன் குற்றம் செஞ்சுட்டாருன்னு சொன்னா அந்த குற்றத்தை அந்த தவறை மார்க்கம் வெறுக்கிறதே தவிர குற்றவாளி ஒருவனும் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வெறுத்தது கிடையாது. காரணம், அவரை பற்றி உண்டான நல்ல எண்ணம், யாரையும் தப்பா நினைச்சிட கூடாது என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவிற்கு குற்றவாளிகளை குற்றத்தை நாயகம் இருப்பார்களே தவிர குற்றவாளிகளை ஒரு பொழுது இருந்தது கிடையாது. ஒரு வாலிபர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமான வாலிபர், ரசூலுல்லாஹி அவர் ரொம்ப நெருக்கமான வாலிபர். அந்த வாலிபர் மார்க்கெட்டுக்கு போறாரு, அவங்க ஒரு ட்ரெஸ் நல்லா இருக்குது, இன்னும் அழகான ட்ரெஸ், அவர் யோசிக்கிறாரு இந்த மாதிரி இந்த ட்ரெஸ் வாங்கிட்டு போய் ரசோல்லா கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, போய் கடைக்காரர்கிட்ட பேரம் பேசுறாரு, மா இந்தி ப்ளூஸ் அவர்கிட்ட பாக்குறாரு நல்ல அதிகமான ரேட்டு, அவர்கிட்ட காசு இல்லை, என்ன சொல்றாரு வாங்கன்னு சொல்லிட்டு நான் தரேன் சொல்லிட்டு கையோட அந்த கடைக்காரரை கூப்பிட்டு வந்துடுறாரு. இப்போ தலைக்கல் பார் வந்து ரசோல்லாவோட வீட்டு கதவை தட்டுறாரு, பத்தகம் நவீன் நவீன் இசை நான் கதவை தொடங்குறாங்க, தொடர்ந்து பார்த்து அந்த வாலி கட்டிக்கிறாரு. சொன்னது மட்டுமல்லாமல் அந்த வியாபாரத்தை காசு கொடுத்து அனுப்பிடுறாங்க. ஒரு கட்டம் இந்த நபரை காண உதம்பின் உள்ள இந்த வாலிபர் எந்த வாலிபர் சூடாது கஷ்டம் வாங்கி வந்து கொடுத்தாரோ அந்த வாலிபர் அதிகமாக மது அருந்தக்கூடியவராக இருக்கிறார். ஒரு கட்டம் தண்டனை அழைத்து வரப்படுகிறார் மது அருந்தியதற்காக தண்டனை கொடுக்கப்படுகிறது, இரண்டாவது முறை அழைத்து வரப்படுகிறார் மது அருந்ததற்காக தண்டனை கொடுக்கப்படுகிறது, மூணாவது தடவை வந்த உடனே உமர் ரலி அல்லாஹு சொல்றாங்க எத்தலானக்கெல்லாம் உங்களை சமிக்கட்டும் எத்தனை நேரம் ஒரே பாவத்தை சமிக்கிட்டு இருப்பீங்க என்பதாக உமர் ரலி அல்லாஹு சொன்ன உடன் நாயகம் சொல்கிறார்கள் அவரை பற்றி தவறான உங்களுக்கு உங்கள் உள்ளத்தில் வரக்கூடாது. அவர் எந்த அளவுக்கு குற்றம் செய்வதாக இருந்தாலும் என்னைக்கும் அடுத்தவரை பற்றி தான தப்பான எண்ணம் உங்களை உள்ளத்தில் வரக்கூடாது என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி தருவாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவிமார்கள் சஃபியா ரலியல்லாஹு கொஞ்சம் உயரம் கம்மியான உயரம், செல்லதாசன் மனைவியில் கொஞ்சம் உயரம் குறைவானது யாருன்னா சத்யா ரலி இல்லாஹு தஆலா. ஒரு தடவை அன்னி ஆயிஷா ரலி இல்லாஹு தஆலாவோ சத்யா ரலி இல்லாஹு தஆலாவை பார்த்து குட்டை பெண்மணி ஹசீரா அப்படின்னு சொல்லிடுறாங்க. குட்டை பெண்மணி அப்படின்னு சொன்ன உடனே இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கேட்கிறாங்க. கேட்டவுடன் சொல்கிறார்கள் நாயகம் தக்கது குல்பி கலிமத்தன், ஆயிஷாவே நீ ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டால் இந்த வார்த்தையை கடலில் அழைத்தாலும் கடல் கலந்த மாற்றிருப்பதாக ஒரு சின்ன வார்த்தையை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிற நபர்கள் அந்த பரிகாசம் பிற நபர்களை குறித்த அந்த எண்ணத்தில் எந்த அளவிற்கு கண்டித்து நடந்தார்கள் என்பதை நான் சொல்லி பார்க்கவே என் சர்வ சாதாரண மற்றவர்கள் பற்றி தான் எண்ணம் மற்றவர்கள் நீங்க நினைக்கிற தப்பா நினைக்கிற ஆடு உங்களை விட சிறந்த ஆளாக இருக்கலாம்,
பெரிய பாவங்கள் செய்துவிட்டால் அதை விட்டு மீண்டும் தௌபா செய்ய வேண்டும். மீண்டும் அந்த பாவத்தை செய்யக்கூடியது செஞ்சீங்கன்னா செஞ்சு தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. தள்ளப்பட்டு வட்டி குழந்தினால் தூக்கி எறிஞ்சிருவான். இது போன்ற பெரிய சிறிய பாவங்கள் குறித்த விழிப்புணர்வு நம்மள்கிட்ட இல்லை. எல்லாத்தையும் ஒரே மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம். உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாவம் மிகவும் கொடுமையானது, அதனுடைய தாக்கம் மிகவும் கடுமையானது. அஞ்சாவதாவது பாவத்தை மாந்தர்கள் சொல்லித் தருவார்கள், ஹுகூகுல் இபாத். பிற மனிதர்களுக்கு, பிற முஸ்லீம்களுக்கு நாம் செய்யக்கூடிய அந்த நோவினைகள், அது சொல்லின் மூலமாகவோ அல்லது செயலின் மூலமாகவோ, பிற மனிதர்களுக்கு நாம் கொடுக்கக்கூடிய நோவினை, பிற மனிதர்களை தொந்தரவு செய்கின்ற பாவத்தை அல்லாஹு தஆலா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லித் தருவார்கள், ஹுகூகுல் இபாத். பிற மனுஷனுக்கு நோவினை செஞ்சீங்க, பிற மனசை கஷ்டப்படுத்துறீங்கன்னு சொன்னா உங்களுடைய பாவத்தை அந்த மனிதர் மன்னிக்காத வரை நான் மன்னிக்க மாட்டேன். ஒரு ஆளை பார்த்து நாம இவர் தப்பு செஞ்சிட்டாரு இவர் இந்த தப்பை செஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னால் அந்த மனிதரை பார்த்து குறை கூறுகிறோம் என்று சொன்னால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் சொல்லுவார்கள், இன்னும் நமக்கில்லா பாலம். யாரை பார்த்து நம்ம தப்பே செஞ்சுட்டாலும் சரி, நீங்க எதுக்கு அவரை பற்றி பேசுகிறேன் என்றாக பேசுகிறது. கஷ்டப்படும் ஐயனா வகு இந்த லாய் அலீம். இவர் தப்பு செஞ்சிருக்காரு, தப்பு செஞ்சிருக்காருன்னு ஊருக்குள்ள நீங்க பேச சொல்லிடுறீங்க, வகுவா இந்த லாய் அலீம். அதெல்லாம் தலைக்க ரொம்ப கடுமையானது என்பதாக அல்லாஹு தலை எச்சரிக்கின்றான். அவர் தவறு செய்ததாகவே இருக்கட்டும், தவறு செய்தவராக இருந்தாலும் சரி, அது அல்லாவிற்கும் அவருக்கும் உண்டான விஷயம். பிற தவறை சுட்டிக்காட்டி பிற நபருடைய தவறான எண்ணத்தை பரப்புவது கண்டிக்கத்தக்க விஷயம் என்பதாக குர்ஆன் நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்கள், மன் ஐயரா அலீஹி தம்பி, நாம ஒரு ஆளை பார்த்து இவர் இப்படி தப்பு செஞ்சுட்டாரு, அவர் செஞ்சவராகவே இருக்கட்டும், இவர் இப்படி தப்பு செஞ்சுட்டாரு சொன்னா ஒரு ஊர் உள்ள குறை சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், அந்த பாவத்தை அல்லாஹ்வுக்கு உங்களை செய்ய வைக்காம உண்டாக்க மாட்டான். அவர் குற்றம் செய்தவராக இருந்தாலும், அவர் தவறு செய்தவராக இருந்தாலும் சரி, அவர் தவறு செய்கிறார் என்றால் அவர் மீது நீங்கள் குறை கூறினால் அந்த பாவத்தை கண்டிப்பா அல்லாஹ்வுக்கு உங்களை செய்ய வைக்காம உண்டாக்க மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன விஷயம். இன்னைக்கு பாவம் குறித்த விழிப்புணர்வு பிற நபர்களை பற்றி, அதுவும் குறிப்பாக அந்த பெண் பேசுகிற அந்த மாப்பிள்ளை பேசுகிற அந்த நிகழ்ச்சிகளில் அந்த விஷயங்களில் சர்வசாதாரணமான பிற நபர்களுக்கான தவறான எண்ணத்தை சொல்லிக் கொள்வது, தவறான எண்ணத்தை போதிப்பது மக்களுக்கு மத்தியில், தவறான எண்ணங்களை மனதில் போட்டுக்கொள்வது, இது கண்டிக்கத்தக்க விஷயம் என்பதாக நான் கண்டிக்கிறேன். அந்த அளவிற்கு பாவம் குறித்த விழிப்புணர்வு, பாவத்தில் இருந்து எப்படி மீற வேண்டும், எது எது பாவம் என்கின்ற ஒரு விழிப்புணர்வு, ஒரு பாடம் முஸ்லீம் சமூகத்திற்கு மத்தியில் இல்லை. அதிலும் குறிப்பாக உள்ளத்தால் ஏற்படக்கூடிய பாவத்தை நாம் சரி செய்ய வேண்டும். எவ்வளவு அமல்கள் செய்தாலும் தொழுகை நொன்பு சக்காது, இது போன்ற எக்கச்சக்கமான அமல்கள் செய்து நன்மையை செய்கிறது வைத்திருக்கும். அதே சமயத்தில் நம்முடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய பொறாமை, பிற மனிதர் மீது கொள்ளக்கூடிய அந்த பொறாமை என்ற விஷயம், நாம் சேர்த்து வைத்த நன்மைகள் எல்லாம் எப்படி நெருப்பு ஒரு விறகு கட்டையை கறிக்குமோ சாப்பிடுமோ, அதே போன்று நீங்கள் கொள்ளக்கூடிய பொறாமை, நீங்கள் பிற மனிதர்கள் மீது வைக்கக்கூடிய தவறான எண்ணத்தின் மூலமாக உங்களுடைய நன்மையை அந்த விஷயம் சாப்பிட்டுக் கொண்டே இருக்கும் என்பதாக சுகுதாயி சொல்லுவார், வளையசம் அவர்கள் சொல்லித் தருவார்களாக நினைவுகள்லாம் நடிகார்களே. பாவம் குறித்து அந்த விஷயத்தில் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். அதே போன்று பிற நபர்களை மீது கொள்ளுகின்ற அந்த எண்ணத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும். அவர் தவறு செய்தவராக இருந்தாலும் சரி, அது அவருக்கும் அல்லாவிற்கும் உண்டான விஷயம். மிக பள்ளிவாசல் கூட அதுக்கு விதிவிலக்கு இல்லை. வர்றது வந்து ஒட்டுமொத்த அமல்களையும் செய்துவிட்டு போகின்ற அந்த சமயத்தில் நல்ல நன்மையை சேர்த்துக்கிறது, போற அந்த சமயத்தில் எல்லா நன்மையும் பங்கு வச்சு கொடுத்துடுறது. நம் யாரை பற்றி பேசுகிறோமோ அந்த நபருக்கு நம்முடைய நன்மை பங்கு வைக்கப்படுகிறது. நம் யாரை பற்றி தவறான எண்ணம் குறித்து தவறான எண்ணத்துடன் பேசுகிறோமோ நாம் செய்த நன்மைகள் அவருக்கு வழங்கப்படுகிறது. எவ்வளவு நன்மை செஞ்சாலும் அவரை பற்றி பேசுறேன்னு சொன்னா அவருக்கு நம்முடைய நன்மை பிரித்து வழங்கப்படும். அதுக்கு மறுமையில் அவர் வந்து கேட்கலாம், உரிமை இருக்கிறது அவருக்கு கேட்பதற்கு, யாழ்லா நான் உலகத்தில் இருக்கிறது என்னை பற்றி உன் தப்பா பேசுவேன் யாழ்லா, அதனால எனக்கு நன்மை இவன்டருந்து கொடுத்து வாங்கி கொடுத்துரு யாழ்லா என்பதாக மனிதர்கள் அல்லாஹ் தாலத்தில் முறையிடுவார்கள். அந்த
அந்த மனிதருடைய நன்மை பேசப்பட்ட இந்த நபருக்கு பங்கு வைத்து கொடுக்கப்படுவதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருவார்களாக. இனிமேல் அல்லாஹ்வின் நடியார்களே, இதுபோன்ற பாவம் குறித்த இந்த விஷயத்தில் நாம் கவனத்துடன் இருக்க வேண்டும். அதிலும் குறிப்பாக பிற மனிதர்களை பற்றி எண்ணுகின்ற எண்ணம் பராமை குறித்த விஷயத்தில் நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டுமாக. எல்லாம் வல்ல ரப்பல் ஆலமீன் இதுபோன்ற பாவத்தில் இருக்க நீண்டு நல்ல அடியார்களாக, இறை நேசர்களாக, அதே போன்று அதிகம் விவாதத்துகளில் ஈடுபடக்கூடிய நண்பர்களாகவும், நாளை சுவனத்தில் இருக்கக்கூடிய சொர்க்கவாசிகளாகவும் அல்லாஹு தஆலா இதுபோன்ற எண்ணங்களில் இருந்து விடுபட்டு வாழ்கின்ற வாழ்க்கையை அல்லாஹு தஆலா அனைவருக்கும் தந்தருள்வானாக. வாழ்வதாவா நான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.